புதுச்சேரியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் மக்களை ஏமாற்றும் பூஜ்ய பட்ஜெட் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில பட்ஜெட்டிற்கு ஒன்றிய அரசு காலதாமதமாக அனுமதி அளித்த நிலையில் 2022-23 நிதியாண்டுக்கான ரூபாய் 10,696.61 கோடிக்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரி மாநிலத்தில் 2022-2023 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டிற்கு ஒன்றிய அரசு காலதாமதமாக அனுமதி அளித்ததால் பட்ஜெட் காலதாமதத்தோடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதை இந்த பட்ஜெட் காட்டுகிறது. இந்த பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்றும், மேலும் அறிவித்திருக்கும் திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும், இந்த பட்ஜெட் புதுச்சேரி மக்களை ஏமாற்றும் பூஜ்ய பட்ஜெட் என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இது புதுச்சேரி வளர்ச்சிக்கான பட்ஜெட் இல்லை, தொழில்துறை, வியாபாரிகளுக்கு, சுற்றுலாத்துறை மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும், இந்த பட்ஜெட் புதுச்சேரி வளர்ச்சிக்கு பேராபத்தை தந்திருக்கிறது என்று கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை 2022-23 நிதிநிலை அறிக்கை மிக காலதாமதமாக பல்வேறு பிரச்சனைகளிடையில் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பட்ஜெட்டை முதலமைச்சர் தருவார் என்ற நம்பிக்கையில் இன்று இந்த பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் புதுச்சேரி எந்த நிலையில் இருக்கின்றது, எவ்வளவு பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கிறது என்பதற்கு இவர் தாக்கல் செய்திருக்கின்ற பட்ஜெட் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. 2,000 கோடி இருந்தால்தான் என்னால் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியும் என்று பாரத பிரதமர் அவர்களை சென்று முதலமைச்சர் சந்தித்தார். ஆனால் அதற்கு எந்த விடயம் கிடைக்கவில்லை. 11,000 கோடிக்கு இவர் போட்ட திட்டம் 10,600 கோடியாக சுருங்கி, அதிலும் மத்திய அரசு இவர்களுக்கு நேரடியாக புதுச்சேரியுடைய அந்த எட்டிலிருந்து பணம் தரவில்லை, கடன் வாங்குவதற்கு மட்டுமே பர்மிஷன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடன் பெறுவதற்கு கூட கால அவகாசம் இல்லை இந்த ஆண்டு. இப்போது ஒரு திட்டத்துக்கு அவர் எடுத்து நபார்டிலேயோ அட்கோலையோ கடன் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளோ காலம் ஆகும், அந்த அவர்களுக்கு ஒப்புதல் கொடுத்து அந்த வங்கிக்கு சென்று கடனை அவர்கள் பெற்று இந்த ஆண்டு நிதிய வேலை தொடங்க வரலான்றா இல்லை. அதோடு வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஐந்து மாதம் வந்து எந்த வேலையும் செய்யாமல் முடங்கி போய்விட்டது புதுச்சேரி. இப்போது வரக்கூடிய மழை காலத்தில் எந்த வேலையும் நடைபெறுவதற்கு இல்லை, புதிய திட்டங்கள் எதையும் அறிவிக்கவில்லை. அறிவித்திருக்கின்ற 1-2 திட்டங்களும் அந்த எட்டிலே பணம் ஒதுக்கப்படவில்லை. ஒரு முழுமையான ஏமாற்று பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரி மக்கள் எல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்த புதிய தொழில் புரட்சி, ஏதாவது தொழில்துறையில் ஏதாவது சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள், வியாபாரிகளுக்கு அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தார்கள், சுற்றுலா வளர்ச்சிக்கு ஏதேனும் சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள், படித்துவிட்டு வேலையில்லா இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள், புதிய ஐடி பார்க்குகள் வரும் என்று எதிர்பார்த்தார்கள், ஆயிரம் மக்கள் தங்களுக்கு இலவச வீடுகள், இலவச குடியிருப்புகள், இலவச மனைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். இப்படி பல வகையிலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்ஜெட் எதுவும் இல்லாமல் ஒரு பூஜ்யமாக இந்த மக்களிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதைவிட ஒரு சோர்வான நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கின்றார். இது புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு பேராபத்தை தந்திருக்கிறது. 1,000 ரூபாய் முதலமைச்சர் 18 வயதிலிருந்து 55 வயது வரைக்கின்ற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மகளிருக்கு தருவதாக சொல்லியிருக்கின்றார். அது இந்த துறையின் மூலமாக இந்த எட்டிலிருந்து பணம் தருவோம் என்று சொல்லவில்லை. அவர் கொடுத்திருக்கின்ற பட்ஜெட் புக்கிலும் அது எந்த எட்டிலிருந்து கொடுக்குறோம் என்று சொல்லவில்லை. அதாவது ஒரு மேம்பாக்காக எவ்வளவோ அறிவித்தார்கள், அதில் இப்படி ஒன்றை அறிவித்து சென்றிருக்கிறார்கள். அது நிச்சயமாக இவர்களால் தர முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கான பட்ஜெட் இல்லை. புதுச்சேரி வந்து தொழில் வளர்ச்சியிலையும் வேலை வாய்ப்புலையும் பல வகையிலும் பின்தங்கி இருக்கிறது. இந்த நிலையில் வந்து இந்த பட்ஜெட் வந்து காலதாமதமாக இந்த பட்ஜெட் அறிவித்த போது புதுச்சேரி மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது பார்த்தோம். அதோடு இந்த பட்ஜெட் சம்பந்தமாக பேசுகின்ற போது பல்வேறு பிரச்சனைகளை இதுவரைக்கும் இந்த 1 ஆண்டு காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த நிதி செலவு செய்யப்படலை, பொதுப்பணித்துறை மூலமாக எந்த வேலையும் நடைபெறவில்லை, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும்